ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் ரத்னா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன பாவக்காய் பொரியல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த மாதிரி நான் ரெண்டு பாவக்காய் எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ணோன்னா, இது மேலே இருக்கிற தோலை வந்து நம்ம ஃபஸ்ட்டு சீவிடலாம். இப்போ இந்த மாதிரி அந்த தோலெல்லாம் நம்ம எடுத்துடலாம். எதனால் இப்படி எடுக்கிறோன்னா, கசப்பு தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால் எடுக்கிறோம். இப்போ அதுக்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதோ 1/4 டீஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பித்தோன்னே 1/4 டீஸ்பூன் சிறுப்பு பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இலை, 1/5 சின்ன சைஸ் வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெயில் இது 1-2 நிமிஷம் வந்து நல்லா வதக்கலாம். இப்பயுமே பாவக்காயெலாம் நீங்கள் வந்து நல்லெண்ணெயில் பண்ணிங்கன்னா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அதோடய கசப்பு தன்மை வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கம்மியாக தான் தெரியும், ஏன்னா நம்ம தோல் வேறு இதில் வந்து நம்ம எடுத்துட்டோம். இப்போ வெங்காயம் தான் வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காயை ஆட் பண்ணிக்கலாம். பாவக்காய் 1-2 நிமிஷம் வந்து இந்த எண்ணெயில் வந்து நல்லா வந்து வதக்குங்க. பாவக்காய் நல்லா வதங்கினோன்னே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் வந்து சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் 1-5 நிமிஷம் வந்து நல்லா வந்து நம்ம வதக்கலாம். அப்புறம் கடைசியாக 1 பிஞ்ச் வந்து நம்ம வந்து வெல்லம் ஆட் பண்ணிடலாம். அதையும் வந்து இது நல்லா வந்து பரட்டிக்கோங்க. ஏன்னா வெல்லம் போடுறதுனால வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கசப்பு வந்து தெரியாது. இப்போ 1/2 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிடலாம். இப்போ 1 மூடி போட்டு 1/5 நிமிஷம் வந்து இதை வேக விட்டுடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு. இப்போ 1 நிமிஷம் வந்துட்டு இதை ஸ்டவ்வில் அப்படியே வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டான எண்ணெய் பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இது வந்து சாப்பாடுக்கும் வந்துட்டு ஓரத்தில் வச்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லை பெசஞ்சும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.